ஹாலின் சூதாட்டங்களுக்கு தடை விதிக்கப்படவில்லை என்றால் உயிரிழப்புகளை தடுக்க முடியாது என்று பாமக தலைவர் அன்புமணி கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள பதிவில், சென்னையை அடுத்த மாடம்பாக்கத்தை சேர்ந்த சைதன்யா என்பவர் விமானப்படை பயிற்சி மையத்தில் பணியாற்றுகிறார். இவர் ஆன்லைன் சூதாட்டத்தில் லட்சக்கணக்கில் பணத்தை இழந்துள்ளார். அதனால் தனது 8 வயது குழந்தையை கழுத்தை நெறித்து கொலை செய்துவிட்டு தாமும் தற்கொலை செய்து கொள்ள முயற்சித்துள்ளார். காவல்துறை விரைந்து செயல்பட்டதால் தற்கொலை முயற்சியிலிருந்து அவர் காப்பாற்றப்பட்டார். குழந்தையை கொலை செய்தது பெரும் அதிர்ச்சி அளிக்கிறது. ஆன்லைன் சூதாட்டம் எத்தகைய கேடுகளை ஏற்படுத்தும் என்பதற்கு இந்த நிகழ்வுதான் கொடூரமான எடுத்துக்காட்டு. கடந்த காலங்களிலும் இது போன்ற நிகழ்வுகள் அதிக அளவில் நடந்தது. ஆன்லைன் சூதாட்ட தடை சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று பல்வேறு போராட்டங்களை பாமக நடத்தியது. பாமக முயற்சியால் தமிழ்நாட்டில் ஆன்லைன் சூதாட்ட தடை சட்டம் 2 முறை நிறைவேற்றப்பட்டும் கூட திறமை சார்ந்த விளையாட்டுகளான ஆன்லைன் ரம்மி போன்றவற்றை அந்த சட்டங்களின் மூலம் தடை செய்ய முடியாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. ஆன்லைன் சூதாட்டங்கள் மீண்டும் வந்து அப்பாவி மக்களின் உயிர்களை பறிக்க தொடங்கியுள்ளன. ஆன்லைன் சூதாட்டத்தில் பணத்தை இழந்ததால் கடந்த 3 நாட்களில் நிகழ்ந்த 2வது உயிரிழப்பு இது. 3 நாட்களுக்கு முன் மதுரையை அடுத்த திருப்பரங்குன்றத்தை சேர்ந்த ஆசிரியர் சரவணன் தற்கொலை செய்து கொண்டார். ஆன்லைன் சூதாட்டங்களுக்கு தடை விதிக்கப்படவில்லை என்றால் இத்தகைய உயிரிழப்புகளை தடுக்க முடியாது. ஆன்லைன் ரம்மியை தடை செய்ய முடியாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ள நிலையில் அதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்வதுதான் ஒரே தீர்வு. உச்சநீதிமன்றத்தில் செய்யப்பட்டுள்ள மேல்முறையீட்டு மனுவை விரைவாக விசாரணைக்கு கொண்டு வர தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார்.